ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் பவித்ரா என்கிற ருக்மணி இன்று திருவாய்மொழி பிள்ளை என்ற ஆச்சாரியரை பற்றி சில விஷயங்களை விண்ணப்பிக்க விழைகிறேன். இன்று வைகாசி விசாகம் நாம் எல்லோரும் அறிந்தது ஸ்ரீ நம்மாழ்வாரின் திருநட்சத்திரம் என்று. இன்று மற்றொரு விசேஷமும் உள்ளது. நமது பூர்வாச்சாரியர்களில் சிறந்தவரான திருவாய்மொழி பிள்ளையின் திருநட்சத்திரமும் வைகாசி விசாகம்தான். திருவாய்மொழி பிள்ளை அவரது இயற்பெயர் திருமலை ஆழ்வார். அவரது மற்றொரு பெயர் ஸ்ரீசைலேச சடகோபதாசர். அவர் பிறந்த ஊர் குந்தி நகரம். அவர் பரமபதித்த இடம் ஆழ்வார் திருநகரி. அவரது ஆச்சாரியர் பிள்ளைலோகாச்சாரியர். அவரது சிஷ்யர் அழகிய மணவாள மாமுனிகள் சடகோபஜியர் தத்வேசஜியர் மற்றும் பலர். அவர் சிறு வயதிலேயே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டார். அவர் தமிழில் மிகுந்த புலமை உடையவர். மேலும் நிர்வாக பொறுப்பிலும் சிறந்து விளங்கினார். அவர் வைணவ சம்பிரதாயத்திலிருந்து சிறிது விலகி மதுரை அரசாட்சியின் தலைமை பொறுப்பாளராக தலைமை நிர்வாகியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதை அறிந்த பூரகுலோத்தமதாசர் அவரை சீர்திருத்தி நமது சம்பிரதாயத்துக்கு அழைத்து வர வேண்டும் என விரும்பினார். ஒரு நாள் பல்லக்கில் திருமலை ஆழ்வார் பல்லக்கில் எழுந்தருளி இருந்தார். அப்பொழுது பூரகுலோத்தமதாசர் திருவிருத்தத்தை அனுசந்தித்து வந்தார். உடனே பல்லக்கில் இருந்து திருமலை ஆழ்வார் கீழே இறங்கி தனக்கும் திருவிருத்தம் அதன் பொருளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என விழைந்தார். அதற்கு பூரகுலோத்தமதாசர் என்னால் முடியாது என்று தவிர்த்து விட்டார். வேறொரு நாள் யானை மீது திருமலை ஆழ்வார் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுதும் தாசர் அவர்கள் திருவிருத்தத்தை அனுசந்தித்து கொண்டே வந்திருந்தார். அதை பார்த்த திருமலை ஆழ்வார் யானை மேலிருந்து கீழே இறங்கி கூரகுலோத்தம தாசரது திருவடிகளில் சாஷ்டாங்கமாக வணங்கி எனக்கு ஸ்ரீ வைஷ்ணவ அர்த்தங்களை கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இம்முறை கூரகுலோத்தம தாசர் அதற்கு ஒப்புக்கொண்டார். கூரகுலோத்தமதாசரிடம் அவர் ஸ்ரீ வைஷ்ணவ அர்த்தங்களை கற்றுக்கொண்டார். சில நாட்கள் தனது வேலையில் மும்முரமாக இருந்ததால் திருமலை ஆழ்வார் பாடம் கற்க செல்லவில்லை. இதனால் குலோத்தமதாசர் கோபமடைந்தார். அதை தனது தவற்றை உணர்ந்த திருமலை ஆழ்வார் கூரகுலோத்தமதாசர் தாசரை அடைந்து அவர் திருவடியில் தஞ்சமடைந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அபராத க்ஷமாணம் வேண்டினார். கூரகுலோத்தமதாசரும் அவரை மன்னித்துவிட்டு சேஷ பிரசாதமும் அருளினார். கூரகுலோத்தமதாசர் தனக்கு அடுத்த தர்சன பிரவர்த்தவராக யாரை நியமிப்பது என்று யோசிக்கையில் அவருக்கு திருமலை ஆழ்வாரையே அடுத்த தர்சன பிரவர்த்தவராக நியமிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. எனவே அவர் அடுத்த தர்சன பிரவர்த்தவராக திருமலை ஆழ்வாரை நியமித்தார். பிள்ளைலோகாச்சாரியரை தியானித்து கொண்டே கூரகுலோத்தமதாசர் திருநாள் அலங்கரித்தார். அவருக்கு செய்ய வேண்டிய சரம கைங்கரியங்கள் அனைத்தையும் வெகு சிறப்பாக திருமலை ஆழ்வார் செய்து முடித்தார். நாளூர் ஆச்சான் பிள்ளை அவரிடம் திருமலை ஆழ்வார் அவரிடம் அர்த்த விசேஷங்களை கற்க சென்றார். திருவனந்தபுரத்திற்கு சென்றார். அங்கு நாளூர் ஆச்சான் பிள்ளை திருமலை ஆழ்வாரை நன்கு வரவேற்று உபசரித்தார். திருமலை ஆழ்வாருக்கு நாளூர் ஆச்சான் பிள்ளை அர்த்த விசேஷங்கள் அனைத்தையும் அதன் உட்பொருட்களையும் நன்கு கற்றுக் கொடுத்து குளிர கடாட்சித்தார். இதை அறிந்த திருநாராயணபுரத்து ஆயி திருநாராயணபுரத்து பிள்ளை மற்றும் பலர் இவர்கள் இருவரையும் திருநாராயணபுரத்திற்கு அழைத்தனர். இவர்கள் இருவரும் திருநாராயணபுரத்திற்கு செல்வதற்கு ஒப்புக்கொண்டனர். திருநாராயணபுரத்திற்கு சென்ற இருவரும் எம்பெருமானார் யதுகிரி நாச்சியார் செல்லப்பிள்ளை மற்றும் திருநாரணனை மங்களாசாசனம் செய்தனர். நாளூர் ஆச்சான் பிள்ளை அங்கு ஈடு 36,000 வியாக்கியான உபன்யாசத்தை தொடங்கி நன்கு முடித்தார். திருமலை ஆழ்வாரின் கைங்கரியத்தில் மகிழ்ச்சி அடைந்த நாளூர் ஆச்சான் பிள்ளை தனது திருவாராதன பெருமாளை திருமலை ஆழ்வாருக்கு பிரசாதித்தார். மேலும் திருவாய்மொழி பிள்ளைக்கு மற்றொரு பெயரும் உண்டு. என்ன பெயர் என்றால் காடுவெட்டி குரு. இந்த பெயர் எப்படி வந்தது என்ற சிறு கதையை நாம் இப்போது காண்போம்.
ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார் திருநாடு அலங்கரித்த பின்பு ஆழ்வார் திருநகரியே வெறும் காடாக மாறியது. இதை கண்ட திருமலை ஆழ்வார் மனம் வருந்தினார். காடுகளையும் புதல்களையும் மரங்களையும் சரி செய்தார். எனவே மீண்டும் ஆழ்வார்த்தி நகரி பழைய அழகுடன் பொலிவுற்று அழகாக திகழ்ந்தது. எனவே இவருக்கு காடு வெட்டி குரு என்ற பெயர் ஏற்பட்டது. பிள்ளைலோகாச்சாரிய சிஷ்யர்களுள் மிக முக்கியமானவரான விளாஞ்சோலை பிள்ளையிடம் இரகசிய கிரந்தங்களை கற்க திருமலை ஆழ்வார் சென்றார். விளாஞ்சோலை பிள்ளை எப்பொழுதும் தனது ஆச்சாரியனை அனுசரித்துக் கொண்டே இருப்பார். விளாஞ்சோலை பிள்ளையும் அவரை வரவேற்று அவருக்கு இரகசிய கிரந்தங்கள் மற்றும் அதன் உட்பொருட்களை நன்கு கற்பித்தார். அதை கற்றுக்கொண்டவுடன் திருமலை ஆழ்வார் ஆழ்வார் திருநகருக்கு திரும்பி வந்தார். ஆழ்வார் திருநகரிலேயே இனி நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். சிறிது காலம் கழித்து விளாஞ்சோலை பிள்ளை தனது சரம திருமேனியை துறந்து நித்திய விபூதியில் தனது ஆச்சாரியருக்கு நித்திய கைங்கரியம் செய்ய வேண்டும் என எண்ணி திருநாடு அலங்கரித்தார். இதையறிந்த திருமலை ஆழ்வார் உடனே அங்கே வந்து அவருக்கு செய்ய வேண்டிய சரம கைங்கரியங்கள் அனைத்தையும் நன்கு செய்து முடித்தார். பெரிய பெருமாள் இப்பூவுலகில் உள்ள ஜீவாத்மக்களுக்கு உஜ்ஜீவனம் தருவதற்காக ஆதிசேஷனை அழைத்து நீ பூவுலகம் சென்று ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவனம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதற்கேற்றவாறு ஆதிசேஷனும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பிற்காலத்தில் அழகிய மணவாள மாமுனிகள் என்று அழைக்கப்பட்டார். அப்படி அவதாரம் பூவுலகத்தில் அவதாரம் செய்தார். ஆழ்வார் திருநகரியில் ஆழ்வார் திருநகரியில் திருவாய்மொழி பிள்ளையின் வைபவத்தை அறிந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று அவரிடம் சிஷ்யராக இருந்து கொண்டு கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருந்தார். மேலும் அருளிச்செயல் மற்றும் அதன் வியாக்கியானங்களை கற்று தேர்ந்தார். திருமலை ஆழ்வார் தனக்கு அடுத்த பிரவர்த்தவராக யாரை தரிசன பிரவர்த்தவராக யாரை நிர்ணயிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அதை அறிந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தாம் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வதாகவும் ஆச்சாரியரின் ஆசைப்படி நடந்து கொள்வதாகவும் கூறினார். அதனால் மகிழ்ச்சியடைந்தார் திருமலை ஆழ்வார். திருமலை ஆழ்வார் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரிடம் மூன்று கட்டளையிட்டார். முதலாவதாக உன் வாழ்நாளில் நீ ஒருமுறை மட்டுமே ஸ்ரீபாஷ்யத்தை கற்க வேண்டும். மேலும் உனது வாழ்நாளில் அனைத்து சமயங்களிலும் திருவாய்மொழிக்காகவும் அதன் வியாக்கணத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் அதை பரப்புவதிலுமே உன் வாழ்நாளை செலவிட வேண்டும் என்றும் கூறினார். மூன்றாவதாக நீ ஸ்ரீரங்கத்து பெரிய பெருமாளை உன் மங்களாசாசனம் பண்ணி நிரந்தரமாக மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்கு ஒப்புக்கொண்டார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். பிள்ளைலோகாச்சாரியரை மனதில் தியானித்துக் கொண்டே திருமலை ஆழ்வார் திருநாள் அலங்கரித்தார். அவருக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் மற்றும் சில சிஷ்யர்கள் சரம கைங்கரியத்தை செய்து முடித்தனர். எம்பெருமானார் பராங்குச தாசரான பெரிய நம்பிகளிடம் பெரிய நம்பியின் திருவடியை தஞ்சமடைந்திருந்தாரோ அதேபோல் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சடகோபதாசரான திருவாய்மொழி பிள்ளையிடம் தஞ்சமடைந்திருந்தார். நாமும் திருவாய்மொழி பிள்ளை திருவடி தாமரைகள் தஞ்சமடைவோம். ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் நமது ஆச்சாரியர்களின் திருவடி தாமரைகள் தஞ்சமடைந்து பரமபதம் அடைவோமாக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.